அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம எந்த விதமான ஆசனாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபெர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ற விதமான ஆசனாஸ் தான் பார்க்க போறோம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்க இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நம்ம சொல்ற பேர்ல நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த குழந்தை இல்லாததுதான். இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நிறைய பேர் இந்த ப்ராப்ளம்ஸ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் போகும்போது அது இன்னும் நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைல்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும். நல்ல தூக்கம், உணவு பழக்க வழக்கம், நம்மளோட உடற்பயிற்சி, ஏதாவது ஒரு வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த விதமா இன்னைக்கு நம்ம ஒரு 4 செட் ஆஃப் ஆசனாஸ் பார்க்க போறோம். இந்த ஆசனாஸ் நம்ம பண்ணும்போது நம்மளோட ஃபெர்டிலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பூஸ்ட் பண்றதுக்குண்டான ஆசனாஸ் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். நம்ம இது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குடுத்து PCOS PCOD இருக்கவங்க கூட நம்ம இந்த விதமான ஆசனா பயிற்சிகள் நம்ம கிட்ட கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணி நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த ஆசனாஸ்ல இருந்து நம்ம சிலதான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க அது என்னென்ன ஆசனாஸ் அப்படிங்கறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்ம பிரணவ யோகா சார்பில் கோயம்புத்தூர் முழுவதும் டோர் ஸ்டெப் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல கஸ்டமைஸ்டு பர்சனல் ஸ்கேரா எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழ இருக்க நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நாலுமே வந்து படுத்து பண்ணக்கூடிய ஆசனாஸ் தான். இது பண்றதுக்கு இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ல இல்லைன்னா விரிப்புல படுத்துட்டு நீங்க ஸ்ட்ரெயிட்டா படுத்து உங்களோட பேக் போன் ஃபுல்லா உங்களோடது கீழே தரையில இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும். இப்படி அதிகமா தூக்கிட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா பேக் பெயின்ல பேக் ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி பண்ணாம ஃபுல்லா தரையில வச்சுட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறது பாதகோணாசனா. அதுக்கு உங்களோட ரெண்டு காலையும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். ஜாயின் பண்ணிட்டு உங்களோட கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட தொப்புள் பகுதி இருக்கு இல்லைங்களா, அதுல இந்த மாதிரி பொசிஷன்ல நம்ம கைய வச்சுக்கணும். வச்சுட்டு நம்மளோட கை முட்டி ரெண்டும் தரையில படுற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டா மேல கீழே இந்த மாதிரி நம்ம மூமெண்ட்ஸ் கொடுக்கணும். கண்மூடி நல்லா நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட்ல ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி பண்ணுங்க. உங்களால இந்த அளவுக்கு ஸ்பீடா கொடுக்க முடியலன்னா ஃபர்ஸ்ட் லைட்டா மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஆக ஆக உங்களுக்கு அதோட மூமெண்ட்ஸோட ஸ்பீட் வந்து ஜாஸ்தி ஆகும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க பண்ணலாம். 2 மினிட்ஸ் உங்களால ஒரே ஸ்ட்ரெச்ல பண்ண முடியல அப்படிங்கும் போது நீங்க வந்துட்டு மெதுவா கூட வந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து பிரேக் எடுத்து கூட நீங்க இத பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட். அடுத்ததா நம்ம இதுல பார்க்க போற ஆசனா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சர்வாங்காசனா. இந்த சர்வாங்காசனா வந்து நான் உங்களுக்கு ப்ராப்பரா எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க செவர்ல சாஞ்சு கூட இதை நீங்க ட்ரை பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நம்ம ப்ராப்பரா எப்படி பண்ணோம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா படுத்துட்டு நம்மளோட ரெண்டு கையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹிப்பு கிட்ட இந்த மாதிரி ஒட்டி வச்சிருக்கணும். ஒட்டி வச்சுட்டு உங்களோட ரெண்டு காலையும் இந்த மாதிரி உங்களோட உடம்போட சேர்த்துட்டு என்ன பண்ணுனா உங்க ரெண்டு கையையும் கொஞ்சம் நல்ல கீழே ப்ரெஷர் கொடுத்து அதோட சப்போர்ட் மூலமா என்ன பண்ணுனா உங்க ரெண்டு காலையும் ஸ்ட்ரெயிட்டா தூக்கணும். கவனிச்சுக்கங்க, தூக்கி உங்களோட ரெண்டு கையையும் இந்த மாதிரி இடுப்பு கிட்ட சப்போர்ட் கொடுத்துருக்கணும். இது வந்து ஷோல்டர் ஸ்டாண்ட், அதாவது நம்மளோட தோல் பட்டைகளை நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நார்மல் பிரீத்திங் பிரீத் அவுட். நீங்க இப்படி ஸ்ட்ரெயிட்டா நிக்க முடியல அப்படிங்கும் போது நீங்க செவரை யூஸ் பண்ணி கூட நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல செவர்ல இந்த மாதிரி நீங்க சாஞ்சு நின்று பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்ச நாள் போக போக நீங்க தனியா ட்ரை பண்ணலாம். இதுல எவ்வளவு நேரம் உங்களால கம்ஃபர்டபுளா இருக்க முடியுதோ இருந்துட்டு மெதுவா காலை கீழே இருக்கணும், டப்புன்னு கீழே வச்சுன்னு அடிபட்டுரும். இந்த மாதிரி வச்சு மெதுவா கீழே வந்துக்கலாம். இது சர்வாங்காசனா. நல்லா லாங் டீப் பிரீத் இன் பிரீத் அவுட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணுங்க.
அடுத்து நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாவதா பார்க்க போறது விபரீத கரணி. சேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சர்வாங்காசனா மாதிரிதான் பண்ணுவோம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 டிகிரில நம்ம வந்துட்டு காலை பெண்ட் பண்ணி நம்ம நிக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னு கவனிச்சுங்க, சேம் அதே போல உங்களோட ரெண்டு கால்களையும் குத்தி வச்சுட்டு உங்களோட ரெண்டு உள்ளங்கையும் தரையில பிரஸ் கொடுத்து நல்லா அது ஒரு சப்போர்ட் மூலியமா உங்க ரெண்டு காலையும் இப்படி மேல தூக்குங்க. தூக்கி மறுபடியும் அந்த கை சப்போர்ட் மூலியமா உங்களோட இடுப்பை பேலன்ஸ் பண்ணி தூக்கி இப்படி நம்ம பாத்தீங்கன்னா சர்வாங்காசனம் ஸ்ட்ரெயிட்டா வச்சோம். இது ஒரு 60 டிகிரில இந்த மாதிரி நீங்க வச்சிருக்கணும். நார்மல் ப்ரீத்திங் ப்ரீத்தோக்கில் எவ்வளோ நேரம் வைக்க முடியுமோ வச்சுட்டு மெதுவாக கால்களை மடக்கி கொண்டு வந்து கீழே வச்சுக்கலாம். இப்போ நல்லா நார்மல் டீப் ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. அடுத்து நம்ம நாலாவதா பார்க்கக்கூடிய ஒரு ஆசனா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சக்ராசனா, வீல் போஸ். இந்த சக்ராசனா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரெயிட்டா படுத்துருக்கீங்க. படுத்துட்டு உங்க ரெண்டு காலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புடிச்சு உங்களோட உடம்போட ஒட்டி இந்த மாதிரி வச்சுக்கணும். அதாவது உடம்பு மீன்ஸ் உங்களோட இந்த தைஸ் கிட்ட ஒட்டி வச்ச மாதிரி வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு நல்ல பேலன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க வச்சதுக்கு அப்புறமா உங்களோட ரெண்டு கை இருக்கு இல்லைங்களா, உள்ளங்கை வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இந்த ஷோல்டருக்கு நேரா இருக்க மாதிரி வச்சுக்கணும். அப்பதான் வந்துட்டு நம்ம கையோட பேலன்ஸ்ல நல்லா தூக்க முடியும். இப்போ இந்த மாதிரி ரெண்டு கையை இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணும்னா, அப்படியே உங்களோட ஹிப்பை நீங்க மேல ரைஸ் பண்ணணும். கவனிச்சுக்கோங்க. எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம் அதுல கம்ஃபர்டபுளா இருந்துட்டு மெதுவா ரிலீஸ் ஆயிக்குங்க. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்க கை கால்களை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் பண்ணி ஃபுல் பாடியும் ஷவாசனால ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க கை கால்களை உடலோட சேர்த்து உங்களோட லெஃப்ட் லெக் மடக்கி ரைட் சைட் திரும்பி மெதுவா சந்திச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க, இந்த 4 ஆசனாஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஆசனாஸ். இது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ்ல நிறைய பேர் வந்து இதே மாதிரி குழந்தை இல்லாம பிசிஓடி பிசிஓஎஸ் சம்பந்தமா வந்து நிறைய பேருக்கு ஒரு 3 மாசத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்ம இந்த ஆசனாஸ் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்த்தி டயட்ஸ் எப்படி ஃபாலோ பண்றதுங்கிறதுல இருந்து எல்லாமே நம்ம அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலியமா நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கு, இல்ல நீங்க கிளாஸ்க்கு வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு நீங்க டைரக்டா எப்ப வேணாலும். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பக்கம் போய் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்க்காகட்டும் இல்ல நிறைய ட்ரீட்மெண்ட் ஓரியன்டா நிறைய போய் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காசு செலவு பண்ணி நம்மளோட ஹெல்த்தையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதே ஒரு ஹெல்த்தியான வழியில நம்மளுக்கு இது ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படிங்கும் போது தாராளமா நம்ம இதை வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ஸும் கிடைச்சிட்டு இருக்கனாலதான் நான் உங்களுக்கு ஓப்பனா இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வேணும் அப்படிங்கும் போது இந்த வெறும் கிளாஸஸ் மூலியமா நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைக்க போறது இல்ல, நம்மளோட ஹெல்த் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுல சஃபர் ஆயிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இது சம்பந்தமான உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நம்ம பிரணவ யோகால காத்துக்கிட்டு இருக்கு. அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.